ஏதோ பூரி ஜெகநாதன் கோயிலின் சாவி தமிழர்கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணின் மைந்தரான இந்த சிஎம்கிட்ட இருக்கிறத தவிர்த்து இன்னொரு ஸ்டேட்காரங்கிட்ட இருக்குது இதுதான் இதுக்கு அர்த்தம் ரயில்வே ஸ்டேஷன் எடுங்க போஸ்ட் ஆஃபீஸ் எடுங்க பேங்க் எடுங்க தமிழ் மட்டும் தெரிஞ்சவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் ஃபார்ம் ஒரு ரயில்வே ஃபார்ம் ஒரு பேங்க் சலான்ல தமிழ் இருக்கா பெரிய பீத்துறீங்க மே எல்பியூன்னு ஒரு டெஸ்க் இருக்கும் பேங்க்கில் ஒரு எங்கேயாவது தமிழில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா மேகதாதில் அணை கட்ட போகிறேன்னு ஒரு தேர்தல் அறிக்கையா சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த அணைக்கு தான் சொன்னாங்க முதல் முக்கியத்துவம் இந்த அணை கட்டுவதை செயல்படுத்துனார் அந்த தேர்தல் அறிக்கையை வைத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் தமிழருக்கு எதிராக அங்கே இருக்கிற கன்னடர்களுக்கு நம்முடைய தமிழ் வாக்குகளை அங்கே வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா இந்தியர்கள் இந்த கம்பல வேலை செய்யறவெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த கிராமத்தில் சுற்று வட்டாரம் இருக்கிற தமிழனை இங்கே வேலைக்கு வைக்காதான் வேலைக்காகவும் ஆயிட்டம்ல அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கேட்டிங்களா இதையெல்லாம் கேட்டு இதை கேட்டால் நீங்கள் என் முதல்வர் நான் சொல்லுவேன் சரி நான் என்ன சொல்றேன் இங்கே வந்து பேசுகிறவங்க போங்க உங்கள் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு போங்க பேசி நீங்கள் ஓட்டக்கலைக்கெல்லாம் நினைக்கிறீங்களே இன்னும் நீங்கள் போய் உங்கள் வாய் மலர்ந்து பேசினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஓட்டு வரும்ல காங்கிரஸ் ஏன் வட இந்தியாவுக்குலாம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகல அதை தான் போகணும் தானே இங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே சனாதனம் சமாதானம் சந்தானம் போய் அங்கே பேச வேண்டியது தானே நாட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட ஊற்றுறாங்க மூடி கிட்ட ஊற்றினா அவர் வந்து அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்கு இல்லை ஒன்று பண்ணுவோம் ராகுல் காந்தி பிஜேபியில் சேர சொல்லிடுவோம் எழுபத்தஞ்சி வயசு நம்ம மோடி அதுக்கப்புறம் பதவி இரு பதவியில் இருக்க முடியாத நிலை வருகிற போது ராகுல் காந்தி ஒன்றா ஆக்கி விட்டுருவோம் ரேல்வோன் வாசினர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலிக்காக நம்முடைய நினைக்கிறார் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் பூரி ஜெகநாதர் கோயில் சாய் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து தமிழர்கள் திருடர்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலே அதான் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி இதை பார்க்குறது சார் திருடர்கள்னு மோடி சொல்லிட்டாருன்னு நம்ம சிஎம் சொல்கிறோம் எனது மக்களை எப்படி நீங்கள் சொல்லலாம் எனது மக்கள்னால் எங்களை தானே சொன்னாங்க தமிழர்களும் சொன்னாங்க சரி தமிழ்நாட்டில் பல தமிழர்கள் இருக்கிறாங்களா அவங்களாம் ஒன்றும் சொல்லலையா அந்த தமிழர் எழுச்சி தமிழர் பச்சை தமிழர் மஞ்சா தமிழர் கருப்புத்தமிழர் அவங்களாம் யாரும் ஒன்றும் சொல்லலையா நீங்கள் இதை மேம்போக்காக பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரி அந்த சிஎம்மோட பிஏவாக இருக்கார் அவர் தான் அவர் சிஎம்ஐ இயக்குறார் அப்படிங்கிற போது அதை மீன் பண்ணுற அளவுக்கு இப்போ நீங்கள் இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா ஏதோ பூரி ஜெகநாதன் கோயிலின் சாவி தமிழர்கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணின் மைந்தரான இந்த சிஎம்கிட்ட இருக்கிறத தவிர்த்து இன்னொரு ஸ்டேட்காரங்கிட்ட இருக்குது இதுதான் இதுக்கு அர்த்தம் ஒரு பிஏவா இந்த இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை இல்லை அந்த தகுதி இல்லைன்னு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆளை வச்சு அவர் வந்து இயக்கிறார் இப்போ நீங்கள் இந்த ஐஏஎஸ் கேடர்ஸுங்கிறது வந்து இந்தியா முழுக்க போகலாம் வரலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு தமிழராக இன்றைக்கு வந்து தமிழர் நான் திருடன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல நான் எப்படி பார்க்குறேன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை இதை நிர்வகிக்கிற பொறுப்பு அந்த கடமை ஏன் இந்த ஊருக்காரனு கொடுக்கக்கூடாது இதுதான் அந்த மண்ணுக்கான அரசியல்னு நான் பார்க்குறேன் அதை சொல்லுகிற விதத்தில் வேணால் தவறு இருக்கலாம் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கலாம் இல்லை வேறு விதமாக கூட சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லை ஒன்றும் இல்லைங்க சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எவ்வளோ வீடியோவோ நம்ம ஊரில் பார்த்துருப்போம் நம்ம ஒன்று சொல்ல ஐயோ இந்துக்காரெலாம் போட்டிங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு நான் சொல்கிறது அவனுக்கு புரியல அவன் சொல்கிறது எனக்கு புரியல இடையில ஒருத்தன் டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தன் உட்காந்துங்கிறான் நான் சொல்கிறத வாங்கி பாதி அவங்கிட்ட சொல்கிறது அவன் சொல்கிறத வாங்கி பாதி ஏங்கட்டு சொல்கிறதுக்கு இந்த காமெடி சீன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்குல்ல இதே தான் அங்கே அவர் திறமையான ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் நினைக்கிற திறமையான ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும் போகட்டும் வரட்டும் அந்த ஊர்காரனுக்கு அங்கே அத்தகைய வாய்ப்பு தரப்படவில்லைங்கிற அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கார் எனக்கு என்னென்னா இது அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பிஜேபிக்காரங்க அதை பேசியிருக்கலாம் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அதை பேச தவிர்த்துருக்கலாம்ன்றதுதான் தான் என்னோடய பார்வை ஏன்னா அந்த இப்போ பிரைம் மினிஸ்டர்னால் எல்லாருக்குமே சொந்தமான ஒரு தானே அவர் இப்போ நம்ம ஊரில் என்ன பிரச்சனை நம்ம ஊரில் எவ்வளோ நாள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறான் இங்கே யார் கேட்குறா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எடுங்க போஸ்ட் ஆஃபீஸ் எடுங்க பேங்க் எடுங்க ஆ தமிழ் மட்டும் தெரிஞ்சவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாட்டில் ஒரு ஃபார்ம் ஒரு ரயில்வே ஃபார்ம் ஒரு பேங்க் சலானில் தமிழ் இருக்கா பெரிய பீத்துறீங்க ஆ ஒரு இந்த மே எல்ியூன்னு ஒரு டெஸ்க் இருக்கும் பேங்க்கில் ஒரு எங்கேயாவது தமிழர்கள் உட்காந்து பார்த்துருங்களா வட இந்தியர்கள் ஹிந்திக்காரன் தமிழே தெரியாமல் தானே இருக்கிறான் அங்கெல்லாம் போய் நான் தடவர்னேன் என்னோடய தடவலை வந்து இந்த தமிழகத்தை தடுத்து நிறுத்தணும்ல இல்லை இந்த மாதிரி ஒன்று இருக்காது உங்களுக்கு தெரியுதா இன்றைக்கு மோடி ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை இருந்ததுக்காக எங்களுக்கு திருடர் அப்படின்னு சொன்னார் ஏன் நீங்கள் கூட தான் சொன்னீங்க இந்துன்னா திருடன்னு ஒன்று இருக்குன்னு நீங்கள் ஹிந்தி வேற தமிழ் வேற இல்லைக்கா இல்லை இப்போ நாங்கள் தானே இந்துக்கள் இப்போ இப்போ இந்துக்கள்னு சொல்கிற இங்கே ஒரு குரூப் இங்கே இருக்குல்ல ஆ அப்போ என்னையும் நீ திருடன் உங்கள் அப்பா சொன்னார் மரியாதைக்குரிய கலைஞர் சொன்னார் அப்புறம் கல்க கல்னு உள்ளம் கவர்ந்த கல்வன் என்னளவோ அதுக்கு வந்து கதை வசனெலாம் எழுதினார் இல்லை அம்மா அக்கறையாக எங்கள் பேரில் நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ அக்கறையாக தமிழர்கள் பேரில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு திமுக கட்சிக்காரர்களுக்கு இல்லை நம்ம சிஎமுக்கு ஆ மேகதாதில் அணை கட்டப்போறேன்னு அவன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டான் நாங்கள் ஆட்சிக்கு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த அணைக்கு தான் சொன்னாங்க முதல் முக்கியத்துவம் இந்த அணை கட்டுவதை செயல்படுத்தோன்னார் அந்த தேர்தல் அறிக்கையை வைத்துக்கொண்டு நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களும் தமிழருக்கு எதிராக அங்கே இருக்கிற கன்னடர்களுக்கு நம்முடைய தமிழ் வாக்குகளை அங்கே வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா கொடுத்தீங்களா இல்லையா சார் அப்போ தெரியலையா தமிழருக்கு எதிராக இருக்கிறது அதுன்னு சட்டம் படிக்க போடுற ஆந்திராவுக்கு படிக்க போன தமிழக மாணவர்கள் ஆந்திரா எல்லை தமிழ்நாட்டு எல்லையில் அது எங்கேயோ ஆந்திரா இன்டீரியர்லாம் ஏதோ நடந்ததுன்னா கூட நம்ம போக முடியல அப்படின்னா கூட பரலாம் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இந்த பக்கம் தமிழ்நாடு அந்த பக்கம் ஆந்திரா அப்படி வைப்பேன் தாக்கப்பட்டார்கள்ல பெண்கள் கூட தாக்கப்பட்டார்கள்ல நம்ம ஊர்லேருந்து ஒரு அதிகாரி போய் ஒருத்தர் போய் கேட்டிருப்பீங்களா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம கிண்டியில் ஒரு ஏழு ஒரு பத்து வருடம் இருக்க நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு பிரைம் மினி இது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா நினைக்கிறப்போ ஒரு க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் முழுக்க ஆந்திராக்காரனா தெலுங்கானா கட்டுன்னுங்கிறான் மழையில் இடிஞ்சு ஊழுது ஸ்பெஷல் ஃபைல் போட்டு வந்தாரா இல்லையா இங்கே திருப்பூர சுட்டுவட்டார பகுதியில் பிகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் பிகாரியோட கழுத்தை எவனோ அறுத்துட்டான் அந்த அளவுக்கு தமிழ் எங்கள் வீரமானவெல்லாம் இல்லை இவெல்லாம் துப்புக்கட்ட தமிழன் இவெல்லாம் டாஸ்மார்க் தமிழனாக மாறிட்டான் ஏன்னால் வட இந்தியர்கள் கோவையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு நூற்பாலையில் இந்த ஊரில் இருக்கிறவனே வேலைக்கு வைக்காதேன்னு போராட்டம் பண்ணுறான் வட இந்தியர்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த கிராமத்தில் சுற்று வட்டாரம் இருக்க தமிழனை இங்கே வேலைக்கு வைக்காதேன்றான் வேலைக்காகவும் ஆகிட்டோம்ல அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கேட்டிங்களா இதையெல்லாம் கேட்டுருந்து இதை கேட்டால் நீங்கள் என் முதல்வர்னு நான் சொல்லுவேன் அப்போது உங்களுக்கு இது இதில் நீங்கள் இதை கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு இது ஒரு தேர்தல் பிரச்சாரமா ஒரு பாஜகன்னா அது மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ பேசணும் அப்படின்னு தான் பேசுகிறீங்களே கண்டி உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொருள் போட அவங்க இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதவங்க தான் என்னோடய உரிமை தான் இப்போ கேரளாவில் அணை கட்ட போகிறான் என்ன பண்ண பாருங்கள் பார்க்க போகிறேன் தானே இதுதான் தமிழர் உரிமை நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம் எங்கே போனாலும் தமிழ் இல்லை இப்போது கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்தது கர்நாடகாவில் இருக்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பில் ஆட்சியல் பொறுப்பில் இருக்கிறவரோட மகன் எம்பி பார்லிமெண்டில் பேசுகிறாரு அதாவது இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க கர்நாடகாவில் நீங்கள் வந்து சில கம்பெனிகள் வந்து இந்த லோகோலாம் இங்கிலீஷில் வந்தது இல்லை அவனால் சொல்லியோ அதையும் எங்கள் மொழியில் போடியான்றோம் அறுபது சதவீதம் கர்நாடகா அந்த மொழி தான் அந்த கம்பெனிகள் போர்டுகள் இருக்கணும் அதுக்கு ஒரு சட்டம் போட்டான் அதுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கோம் இதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இதே மாதிரியே போனால் கர்நாடகா ஆகிடும் சாதாரண ஒரு போர்டு பிரச்சனைக்கு பேசுகிறான் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்பில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் டெர்மினஸ் அது வந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது அந்த வந்து அங்கே இருக்கிற மைண்ட்ஸ்லாம் வந்து மூடனாங்க அப்போது ஏகப்பட்ட தமிழர்கள் எல்லா எல்லாேருமே நம்ம தமிழர்கள் தானே அப்போ இவரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது பிமல்னு ஒரு கம்பெனியை அந்த எர்த்து மூவிங் எக்யூப்மெண்ட் கம்பெனியை காமராஜர் இந்திரா காந்தியிடம் பேசி அங்கே கொண்டு வந்தார் அதுக்கு ஞாபகார்த்தமாக காமராஜர் சிலையை அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சாங்க சார் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வட்டாளன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வந்து கா கூவெம்பு பேருந்து நிலையம் கூவெம்பு யாருன்னா நம்ம ஊரில் இருக்க திருவள்ளூர் மாதிரி அங்கே ஒரு தேசிய கவிஞர் அவங்களுக்கு சார் அந்த பேர் கூவெம்புன்னு தமிழ் இருக்குது சார் இவன் வந்து கேட்குறான் யோ எப்படி அங்கே வந்து கூவெம்புன்னு இருக்குது ஐயோ அது உங்களால் தானே ஐயோ எங்கால் எங்கே போய் எங்கள் மொழியில் தானே இருக்கணும் தமிழில் எப்படி இருக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணி அதை சிறுசாகிட்டான் சார் ஒரு பையன் ஏன்னா நம்ம ஊர் ஜனங்க நம்ம காமராஜர் வந்து கொண்டு வந்தது சார் காங்கிரஸ்காரனும் கேட்கல கூட இருக்க திமுகவும் கேட்கல தமிழ் தமிழ் பேசுகிற யாருமே இதை கேட்கல இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு தமிழர் நாங்களாம் இப்போ சொல்கிறோம்ல ஏங்க என்னங்க தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது தமிழருக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற நிலை இன்றைக்கி வந்துடுச்சுல்ல சார் ஈரோடு சிப்கார்ட்டில் எண்பதாயிரம் பேரா சரி அதை கொடுங்க சாதாரணமாங்க ஏங்க பஜ்ஜி கடைக்கு போனால் பஜ்ஜி போடுறாங்க டீ கடையில் டீ போடுறான் இதை விட மீன் வாங்கி கொடுத்தோம்னா மீனை கிளீன் பண்ணுறாங்க அவன் இப்படி நீக்க தமிழகத்தில் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள் அப்போது யாரோ ஒரு தமிழ்நாட்டு குடிமகனின் வேலையை அவன் பறிக்கிறான்ல இதில் தானே என் உரிமை இருக்குது அப்போ என்ன கையாந்த வைக்கிற இலவச அரிசி கஞ்சியை குடிச்சு கம்னரு எங்கன்னா உனக்கு வந்து சரக்குருக்கு அடிக்கணுமா அன்றைக்கி ஏதாவது அக்குத்துக்கு வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு நேரத்துக்கு வந்து இங்கே கூடு இப்போ இப்போ பல இப்போ இப்போ தான் அந்த பெரம்பலூர் போயிட்டு வந்தேன் அங்கே என்ன கொடுமைங்க இது ஒயின் ஷாப்பை சுற்றியே ஆளுங்க வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து ரூபா ஒரு அதை ஒட்டிடுறாங்க ஒட்டிட்டு அதே கடையில் போய் அந்த பாட்டிலை கொடுத்தா பத்து ரூபா இப்போது அப்போ என்ன சொல்கிறாங்க நீ குடிச்சிட்டு இது வேறு இந்த இந்த கோட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு சுற்றி நிற்கணும் இப்போ எடுத்து முறையில் வெளியில் எங்கேயோ குடிக்கிறான்னா அவன் அந்த பாட்டில் பாக்கெட்டில் வச்சுனே இருப்பானா நீ பத்து ரூபா இதுப்பா பத்து ரூபா அப்போ இது ஒரு மறைமுக விலையேற்றம் தானே இது சரி அப்படி ஒரு மறைமுக விலையேற்றம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடிச்சிட்டு அங்கேயே சுற்றிங்கறா இதில் சில பேர் அந்த பாட்டில் பொறுக்கிறான் இப்போ ஒரு சிலர் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்து குடிச்சிட்டு போட்டுறாள்ல அதை பொறுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் கடைசியில் எங்கள் நிலமை பொறுக்கி 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 குடிக்க வந்த நிலைமைக்கு இன்னைக்கு தமிழெல்லாம் வந்துட்டால இதையெல்லாம் பார்க்கணும்ல ஆ அப்போ இதையெல்லாம் பார்க்காம ஒரு தேர்தல்ன்றதுக்காக வந்து மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவர் எப்படி மீன் பண்ணி சொன்னான்னு தெரில அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அரசியல் நிலைமை நமக்கு தெரியல நம்ம இப்போ சிஎம்பிஏவையோ இல்லை யாரையோ ஒருத்தர் பார்க்க போகிறோம்னா அந்த ஊருக்காரன்தான் தான் அவங்க கொஞ்சம் நெருக்கமாக பேசுவாங்க போவாங்க வருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஈழத்தமிழர் படுகொலைக்கு யார் காரணம்னா சோனியாவுக்கு வந்து பிஆபா மலையாளிகளாக ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால இதே ஒரு தமிழர் இருந்தால் ஏதாவது நடந்திருக்குங்க எதாவது சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அழுதாமல் செஞ்சுருப்பான் அப்படி இருக்கிற போது இங்கே ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே தமிழ்கிற அடையாளமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுது எங்கேயோ வெளியே வெளியூரில் வெளி ஸ்டேட்டில் ஒருத்தர் ஹைஸ்டாகன்றதுக்காக இன்றைக்கி துடிக்கிறோம் ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பறி போகுது அரசு எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்குது அதால் எப்படி வந்து மோடி அந்த நாட்டின் அந்த மண்ணுக்கான அரசியலை பேசுவதற்காக நம்மளை குற்றச்சாட்டி பேசினாரோ இல்லை நம்மளால் குற்றச்சாட்டி பேசினாரோ அதே போல் அரசியலுக்காக இதை பயன்படுத்தி நான் தான் உங்களுக்காக இருக்கிறேன் மோடி இப்போ தமிழ் இப்போ இங்கே எலெக்ஷன் கூட இல்லை மோடி வந்து தமிழருக்கு எதிராக இருக்காருன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணால் கூட அதில் ஒரு நாலு ஓட்டு மாறுன்றது கூட ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே இங்கே முடிஞ்சு போச்சு அதால் அவர்களை எப்படி தேர்தலுக்காக பயன்படுத்தினார்களோ அதே போல் இவர்கள் தேர்தலுக்காக இதை தான் நான் பார்க்குறேன் அதான் ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா மோடி எது சொன்னாலும் ஸ்டாலின் வந்து அது ஒரு சர்ச்சைக்குள்ளே வார்த்தையாக தான் மாற்றுறாரு எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரீ பஸ்ஸை பற்றி சொல்லியிருந்தார் அதனால தான் மெட்ரோவில் வந்து கொஞ்சம் கூட்டம் குறைவினார் அதுக்காக வேறு மாதிரி பண்ணார் இலவச பஸ்ஸை விமர்சிக்கிறார் அப்படின்னாரு இப்போ இந்த கோயிலை போய் மேட்டையும் அப்படி தான் சொல்லியிருக்கார் இரட்டை வேடம் போடுவதாக சொல்கிறார் இல்லை நீங்கள் அதை அப்படி பார்க்காதீங்க இப்போ கெஜ்ரிவால் வந்து இடைக்கால ஜாமீன்லாம் வந்திருக்காருல்ல ஜூன் ஒன்று வரைக்கும் ரெண்டாந்தேதி திரும்பவும் மத்தியான சாப்பாட்டுக்கு போயிடுவார் அப்போது அவர் ஒன்று சொன்னார் வந்துச்சுங்களா திரும்பவும் மோடி வந்தால் மம்தா பானர்ஜி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பினராயி விஜயன் அவர்களும் பினராயி விஜயனை சொல்லலை அவர் நாம் தான் கேட்டோம் ஏன் ரெண்டு பேரும் சொல்கிறிய பினராயி விஜயன் கேரளா கேரளாவில் அவரையும் சேர்த்து சொல்ல வேண்டித்தானேன்னு சொன்னோம் அப்போது எப்போ பாட்டாவது நாம் இதை வந்து மோடி திரும்பவும் ஆட்சி அமைப்பதே தடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வந்து நம்ம கெஜ்ரிவால் வந்து வழக்கு திரும்ப பெறப்படும் நிலைக்கு வந்துடுவார்லாம் சொல்ல சொன்னாங்கல்ல அது அதுதான் இதோட ரிசல்ட் அதுலேருந்து தான் இது தொடங்குது இது ஒரு இண்டிகேஷன் இங்கே பாரு ஏமன் சொன்ன பிடிச்சிட்டாங்க என்னோடய டெப்டி சிஎம்மை பிடிச்சாங்க என்னையும் பிடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துடாதீங்க திரும்பவும் இந்தியா கூட்டணி வந்தால் தான் நான் வெளியே வர முடியும் மோடி வந்தாங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு சமிக்கையை காட்டி வெளிப்படையாக பேசினார்ல அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இதை தடுத்துடணும் ஏன்னா நம்ம நம்ம மேலே ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து சிஎம் நேரடியாக தப்பு செஞ்சாரலாம் சொல்ல வரல கூட தப்பு செய்கிறான்ல கூடக்கிறவங்க ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான் தப்பிக்கிறதுக்காக இப்போ பொன் முடியும் எங்கேயும் அவ்வளோ இன்னும் அறுபது கோடின்றாங்க நாற்பது கோடின்றாங்க இன்னும் எல்லாமே ஆயிரம் கணக்கில் தான் ஏன் கோடி போகுது ஒன்றும் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடின்னு ஒன்றையும் காணுமேன்னா இல்லை இல்லைங்க அது வந்து இது இங்கே போச்சுங்க அது அங்கே போச்சுங்க அது அப்படி போச்சுங்க தானே இல்லை தன்னை தற்காத்து கொள்வதற்கு இப்போ இடையில கூட சொன்னாங்கள்ல அநேகமாக வந்து நம்ம செந்தில் பாலாஜி அப்புறம் ஆட போகிறாருன்னு ஒரு சீனை போட்டானோ கோர்ட்லேயும் போய் இல்லை இல்லை அவர் வந்து பிஜேபியில் சேர சொல்லி அவர் அழுத்தம் தராங்க பிஜேபியில் சேர சொல்லி அழுத்தம் தராங்கன்னா என்ன அர்த்தம் மீது இருக்கிற கேசெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கினோம் நீ எங்கள் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொன்னதாக இவர்கள் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் சொன்னாங்க வெளியில் பொலிட்டிக்கலாக சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க அப்போது இவர்களுக்கு உள்ளுக்குள் அந்த ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தின் காரணமாக எப்படியாவது மோடியை இந்த தடவை திரும்பவும் வந்துடக்கூடாது அதாவது உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரணுன்றது பிரச்சனை இல்லை வெளியில் இருக்கிறவங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் எதையாவது எதை சொன்னாலும் மோடி மீது ஒரு பெரிய தாக்குதல் ஏன் சரி நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து பேசுகிறவங்க போங்க உங்கள் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு போங்களேன் இப்படி பேசி நீங்கள் ஓட்ட கலைக்கலான்னு நினைக்கிறீங்களே இன்னும் நீங்கள் போய் உங்கள் வாய்மாலேருந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஓட்டு வரும்ல காங்கிரஸுக்கு போக வேண்டியதானே ஏன் வட இந்தியாவுக்குலாம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகல சார் அதத்தான் போக வேண்டியது தானே இங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே சனாதானம் சமாதானம் சந்தானம்னு போய் அங்கே பேச வேண்டிய தானே அப்போது இவர்களுக்கு ஒரே எம் கேட்டால் யார் வரணும்னு பிரச்சனை இல்லை யார் வரக்கூடாதுன்னு தான் பிரச்சனை அப்போ உங்களுக்கு வேணாம் அது ஆனால் அவர் வரக்கூடாது அப்படி தானே அர்த்தம் இது அப்போ இவங்க அரசியலே பாருங்க நாங்கள் வந்து அதை செய்வது செய்வானில்ல அவன் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே இது இயல்பாக இருக்குது அதனால் இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமா சொல்கிறாங்க சார் ஜூன் நாலுக்கு பிறகு மோடி பிரதமர் கிடையாது அமித்ஷா தான் வருவார்ன்றது குற்றச்சாடி அதிக அளவில் வராங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் என்ன கேட்குறேன் பிஜேபி ஜெயிக்குதுன்னு வைப்போம் அது அவங்க என்ன சொல்லுங்க எழுபத்தி ஐந்தா எழுபத்தைந்து வயதுக்கு பிறகால் பிறகு பதவியில் இருக்கக்கூடாதுன்றாங்க அது அவன் பிரச்சனை அது பிஜேபிக்காரன் பிரச்சனை இல்லை அமித்ஷா வர்றதா இல்லை வந்து ராஜ்நாத் சிங் வர்றதா அப்படின்னா அவங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன இல்லை அண்ணாமலை வர்றதா அது பிஜேபியோட பிரச்சனை தானே நீங்கள் அழுகுறீங்க ஆடு நினைதுன்னு ஓனாய் வந்து அழுத கதையால இருக்குது அப்போது என்னத்தையாவது சொல்லணும் ஏன்னா மோடியை விட அமித்ஷா ரொம்ப டேஞ்சரஸ்ஸா யோ ஐயோ யாருக்கு இவங்களுக்கு நாட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டுறாதீங்கய்யா ஐயோ மோடி கிட்டே கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அமித்ஷா கிட்டே கொடுத்துட்டு போயிடுவார்யா இல்லை ஒன்று பண்ணுவோம் ராகுல் காந்தி பிஜேபியில் சேர சொல்லிட்டுவோம் எழுபத்தஞ்சி வயசு நம்ம மோடி அதுக்கப்புறம் பதவி இரு பதவியில் இருக்க முடியாத நிலை வருகிற போது ராகுல் காந்தி ஒன்றா ஆக்கி விட்டுருவோம் பேசுங்க பேசி ராகுல சேர்த்து விடுங்க ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் ஒரு நாட்டுக்காக ரெண்டு உயிர்களை இழந்த குடும்பம்லாம் சொல்கிறாங்கல்ல சிறப்பாக பிஜேபியில் சேர்ந்து கொஞ்சம் சி பிஎம் ஆகட்டும் அந்த மாதிரி என்ன ஐடியா பண்ணட்டும் என்ன உங்கள் வீட்டில் என்ன உன் தட்டில் என்னங்குது அதைப்பார் பாரு அவன் தட்டில் என்னங்குது அவன் என்ன வச்சுக்கிறான் இது என்ன வேலை இது இதையும் கலறி விட்டது கெஜ்ரிவால் தான் இப்போ கெஜ்ரிவாலோட பிரச்சனையை எத்தாலும் கேடட்டும்பா என்ன வேலை கொடுத்தாவது நம்ம வந்து பிஜேபி திரும்ப ஆட்சியில் வர்றதை நம்ம அனுமதிக்க முடியாது போதும் நான் ஜெயிலிருந்து இருந்து த அதால் நான் வந்து எப்படியாவது வெளியில் இருக்கணும் அதுக்கு எப்படியாவது பிஜேபி வராமல் பார்த்துக்கணும் அதோட அடிப்படை தான் இது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்காந்து அமர்ந்து பிரதமர் யாருன்னு அனைத்து கட்சிகளும் கூடி முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்லியிருக்கார் சரி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை ஏன்னா அந்த தேவை ஏற்படாது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க ஏங்க இவங்க கூட்டணி ஜெயிச்சாச்சானங்க அந்த தேவை ஏற்பட போகுது ஏங்க அவங்க எட்டாம் தேதி பதவி ஏற்புக்கு எல்லா வேலையும் நடக்குதுன்றாங்க அப்புறம் இவங்க போய் உட்காந்துங்கன்னு மண்ணில் வீடு கட்டி பீச்சு உரமாக மண்ணில் வீடு கட்டுறக்காதையா வந்து நீங்கள் இந்த மக்கள் நல்ல கூட்டம் நின்று ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா அவங்க கோயில்பேட்டில் ஒரு கூட்டம் போட்டாங்க பிரச்சார கூட்டம் அதில் நீ நிதி அமைச்சர் நீ வந்து துணை முதல்வர் நீ கல்வி அமைச்சர் அங்கே அந்த மீட்டிங்கில் போட்டுக்கினாங்க அந்த மாதிரி தாங்க இது முதல்ல அத்தைக்கு மீன்ஸை முளைக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து அத்தனை கூப்பிட்றதா மாமான்னு கூப்பிட்றதா முடிவு பண்ணணும்